கூல் சுரேஷை மரியாதை இல்லாமல் பேசிட்டாரா பிரதீப். பிரதீப் ஆடுற கேம் ரைட்டா தப்பா? டே 13 பயங்கரம் வந்துட்டு ஒரு ப்ரொமோலே வந்து பார்த்துருப்போம். எப்படா அது பயங்கரமான ஃபைட்டு மாதிரியும் இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் விஷ்ணு அவர் வந்துட்டு ஒரு சைலண்ட்டான ஒரு கேம் வந்து ஆடுறாரு. அண்ட் அர்ச்சனாவுக்கு நடந்தது கரெக்டாக தப்பா அப்படின்றதெல்லாம் இன்றைக்கான டேல் ரிவ்யூவில் என்ன 13 அதாவது 30வது நாளில் என்ன நடந்தது அப்படின்றதான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வெல்கம் டு ஆல் பிக் பாஸ் சீசன் 7 ரிவ்யூ. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உள்ளே வந்து காட்டுறாங்க. ஆல்ரெடி அர்ச்சனா அழுதுகிட்டு இருந்தாங்க. உள்ளே வந்தோன்னே பிக் பாஸ் டீம் எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் எல்லாரையும் ஸ்மால் பாஸ் டீமுக்கு அமிச்சுட்டாங்க. சரி ஓகே, அவங்களே எல்லா வரையும் கூட்டி தொடக்கிறது பெருக்கிறது எல்லாத்தையும் வந்து பண்ணட்டுமே அப்படின்ற மாதிரி அங்கே வந்து அமிச்சு விட்டாங்க. அமிச்சு விட்டோன்னே அர்ச்சனா தான் அவங்களோட முதல் டார்கெட்டாக வந்து இருந்துச்சு. அர்ச்சனாவை அளவச்சுட்டாங்க சொல்கிற மாதிரி. பூர்ணிமா அவங்க எடுத்த டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தப்பா, அதையும் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரோட டிசிஷன் கேட்டு எடுக்கல, ஒருத்தரோட இன்ஃப்ளூயன்ஸில் மட்டும் தான் அது வந்து பண்ணாங்க. அது வந்து பிரதீப் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். பிரதீப் அண்ட் மாயா இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் பூர்ணிமா அவங்க வந்துட்டு அந்த ஸ்மால் பாஸ் சீட்டு காமிச்சாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உள்ளே ஓப்பன் பண்ணி காட்டினோடனே அர்ச்சனை அழுகிற சீனில் தான் வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு நடந்தது அதே இல்லை, நீங்கள் வந்து தயவு செஞ்சு கூப்பிட்டு பேசுகிற இடத்துக்கு தயவு செஞ்சு கூப்பிட்டு பேசுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் அழுதுருந்தாங்க. அது உள்ள கானா போல லைட்டாக இருந்து சைடில் வந்துட்டு பாட்டு பாடிட்டு இருந்து எல்லோரும் என்டர்டைன்மெண்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த சீன் இவங்க அழுகிறதையும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அதோட டேவை முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் போகுமேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஸோ அதில் என்ன நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா ஓப்பனிங்கில் வந்து சாங் போட்டு எல்லாரும் போல வழக்கம் போல் டான்ஸ் ஆடி நேராக மாயா குடுக்குடுன்னு வந்து நான் வந்து உன்னிட்ட சாரி சொன்னேன், நீ ஏன் என்கிட்ட சாரி சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாட்ட சொல்கிறாங்க. அர்ச்சனா சரி ஓகே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாரி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப என்னால் ஹர்ட் ஆயிருந்தீங்கன்னா சாரின்னு மாயா ஆஸ் யூஸ்வல் மாயா வலை மாயா அவங்க வந்துட்டு என்ன நான் வந்து என்னெல்லாம் யாரும் ஹர்ட் பண்ண முடியாது, நான் வேலை எல்லோரும் வேணால் ஹர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. ஓவர் கான்ஃபிடென்ட்டில் உள்ளே திரிகிறாங்க போல. சரி ஓகே, மக்கள் தீப்பே மகேஷன் திருப்புன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா பிரதீப் வந்துட்டு சரி அவரோட ஸ்டாட்டிக்கல் கேம் வந்து ஆடுறாரு. அதுக்கு விஷ்ணு அண்ட் மணி ரெண்டு பேரும் உட்காந்து பேசியிருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா இவர் வந்துட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க காலி பண்ணுறதுக்கு ஐடியா கொடுக்கல, நம்மளை காலி பண்ணுறது தான் இவன் வந்து ஐடியா கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி பிரதீப் வந்து லைட்டாக கணிப்பு வந்து போட்டு வச்சிருக்காரு. ஸோ அதுமாதிரி பிரதீப் எந்த நேரத்தில் எப்படி மாறுவான்றது தெரியாது. ஸோ அதனால் சேஃபாக கேம் விளையாடுங்க அப்படின்ற மாதிரி தான் உள்ளே வந்து டாக் வந்து போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் வந்து பிரதீப் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து போடுறாரு, எல்லாரையும் காலி பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுறாரு. ஸோ அதே மாதிரி நம்மளோட ஆர்ஜே பிராவோ அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருனா அவர் எப்படி காலி பண்ணலான்னா நம்ம வந்துட்டு இந்த அக்ஷு வச்சு காலி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நீ போய் அவர்கிட்ட ரைட்டாக பேச்சு கொடுத்து பேச்சு கொடுத்தாலே பாக்கி யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி லவ் பண்ணுற மாதிரி சும்மா ஒரு சீனை போடுன்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க. பட் அதை ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நோ சொன்னாலும் அதுக்கப்புறம் டே எண்டில் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி தான் இருக்காங்க. தலைவனும் வந்து ஒரு காஃபி கப்பு கொடுத்து ஆஸ் யூஸ்வல் பசங்க ஏமாறுறது உண்மை தான், ஏமாந்துறது தலைவா அதுதான் வந்துட்டு சொல்ல வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஸ் யூஸ்வல் நிக்சன் அந்த ஐஷோ இவங்களுக்குள்ளே எந்த பெரிய பெருசாக ஒன்றும் போல் ஆஸ் யூஸ்வல் எப்போவுமே போகிற மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. எண்டில் தான் வந்துட்டு ஒரு ட்விஸ்ட்டு வந்து நடந்தது. என்னன்னா உப்மா வந்து மாயா வந்து கொடுக்குறாங்க. மாயா வந்து எனக்கு வந்து தினேஷ் வந்து லைட்டாக ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ ரைட்டு ஒரு டஃப்பான பிளேயராக மாயா இருக்குன்றதுக்காக தான் அந்த உப்மா கண்டென்ட் வந்துட்டு போயிட்டுருக்கு இடையில. ஸோ லாஸ்ட்டாக எண்டில் மூணு விதமான ஒரு கேம் வந்து வைக்கிறாரு. ஃபஸ்ட்டு ஒரு கேம் வைக்கிறாங்க அதுலேயும் வந்துட்டு நம்மளோட பிக் பாஸ் டீம் வந்து ஜெயிச்சிருது. செகண்ட் ஒரு கேம் வைக்கிறாங்க அதுலேயும் பிக் பாஸ் டீம் வந்து ஜெயிச்சிருது. பந்தை வந்துட்டு ஊதி கொண்டு போய் அந்த சைடு வச்சு கொடுப்பா அப்படின்ற மாதிரி மூணாவதாக ஒரு கேம் வந்து வைக்கிறாரு. யார் அசைஞ்சு பெல் அடிக்குதோ அதில் அவுட்டுன்னு சொல்லிட்டு அஸ் யூஸ்வல் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நிக்சன் இதை என்ன போர் அடிக்கு சொல்லி கழட்டி போட்டார். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குல் சுரேஷ் அவுட் ஆகிட்டார். குல் சுரேஷ் அவுட் ஆனோடனே எல்லாரையும் டார்கெட் பண்ணுறாரு. நம்மளோட பிரதீப் போட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கா, பெல் சவுண்டு கேட்டுச்சா இல்லையான்றது சரியாக தெரியல. ஆனால் குல் சுரேஷ் வந்து நீ அவுட்டும் சொல்கிறப்ப ஏ உங்கள் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறார். பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டார். நான் ரொம்ப நேர்மையாக கேம் ஆடுறேன் ஆனால் நீங்கள் தான் வந்து என்ன தேவையில்லாமல் இது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கூட்டத்தில் எல்லாரும் வந்து உட்காந்துருக்கப்போ அந்த சோஃபாவில் உட்காந்துருப்போம் தேவையில்லாமல் ஒரு கெட்ட வார்த்தையும் வந்து விட்டுறாரு. அவர் கெட்ட வார்த்தை விட்டு சரியாக தப்பா அப்படின்றது வந்துட்டு நீங்களே வந்து சொல்லுங்கள். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா குல் சுரேஷ் மனுஷன் டென்ஷன் ஆகி இவன் என்ன அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கானா அந்த வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. ஃபன் பண்ணவும் திடீர்னு டென்ஷன் ஆகிட்டாரு. விஷ்ணு கூப்பிட்டு என்னப்பா இவன் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கான், நீ எல்லாம் அமைதியாக இருக்கீங்கன்னு சொல்கிறப்போ விஷ்ணு வந்துட்டு உள்ளே வந்துட்டு சமாதானப்படுத்துறதுக்காக போகிறாரு. அப்புறம் அது சண்டையாகவே மாறிடுது. அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் வந்து நிக்சன் வந்து தடுக்கிறது பார்க்குற பிரதீப்பை பிரதீப் வந்து அப்படியே ஒரு கிக் விட்டுட்டு அப்படியே ஒரு உதவி விட்டு அப்படியே வந்துட்டு போயிட்டுருக்காரு. லாஸ்ட்டாக வந்து எண்டில் வந்துட்டு என்ன சொல்கிறாருனா எல்லாரும் மேலேயும் டென்ஷன் ஆகியோ நீ வந்து எந்த பிக் பாஸ் வீட்டில் எப்போ இருக்குன்னு பார்க்குற நீ வருஷம் வெளில போயா அப்படின்ற மாதிரி பிரதீப் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கார் அப்படின்னா நம்ம கண்டென்ட் கொடுத்தா நம்ம வந்து பிக் பாஸ் வீட்டில் வச்சுப்பாங்க, நம்ம தான் டைட்டில் அடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான ஒரு கருத்து இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யார் ஜெயிப்பா இந்த சீசனில்? விஷ்ணு சைலண்ட்டாக ஒரு மூவ் வந்து விளாட்றாரு, தேவையில்லாமல் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு எல்லோரும் அமிச்சு அவங்கள பீக் பண்ணி விட்றாங்களோ இவங்க அப்படின்ற மாதிரி ஒரு தவறான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து தோணிகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றது வந்து சொல்லுங்கள். பிரதீப் பண்ணது சரியா, கூல் சுரேஷ் மேலே சரியா, இல்லை வந்துட்டு மாயா பண்ணுறது சரியா அப்படின்றது வந்துட்டு சொல்லுங்கள்.